நத்திங் ஃபோன் 2 நேற்று லான்ச் பண்ணிட்டாங்க. நத்திங் ஃபோனுக்கு எந்த அளவுக்கு ஹைப் இருந்ததோ அதே அளவுக்கு ஹைப்பு இந்த மொபைல் ஃபோனுக்குமே இருந்தது. ஆனால் ஃபோன் 2 வந்து அந்த ஹைப்பை ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஃபோன் 1 கூட ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்ல முடியும். அது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அந்த மொபைல் ஃபோன் லான்ச் ஆன செக்மெண்ட்டில் அந்த மொபைல் ஃபோன் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் தனியாகவே தெரிஞ்சது. ஆனால் நத்திங் ஃபோன் 2 அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு டிசைனை பார்க்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்குமே நத்திங் ஃபோன் 1 என்ன டிசைன் இருந்ததோ அதே டிசைன் தான் இதில் ரீட்டைன் ஆகுது. என்ன அதில் கொஞ்சம் பாக்ஸ் டிசைன் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பேக் கொஞ்சம் கவர்டாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் இதில் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட்டாக தெரிஞ்சதை தவிர அதே டிசைன் தான். நத்திங் ஃபோன் 1 ஓரளவுக்கு நல்ல டிசைன் தான், அது கொஞ்சம் யூனிக்காக தெரிஞ்சது. ஃபோன் 2 அதே டிசைனில் வர்றது அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்ல முடியும். அது கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்குது. சில பேருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு இந்த டிசைன் கூட பிடிக்காமல் இருக்கலாம். அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான். அதனால் ஃபோன் 2 ஃபோன் 1 ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஷியேட்லாம் கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு ரெண்டுமே பார்க்கும் போது சேம் மொபைல் ஃபோன் மாதிரி தான் தெரியப்போது. ஏன்னா கேமரா மாடலுமே அந்த ரெண்டு கேமரா மாடல் தான் கொடுத்துருக்காங்க. அது எந்த விதத்துலையும் சேஞ்ச் பண்ணல. ஃபோன் 1 மாதிரியே தான் ஃபோன் 2 இருக்குது. அடுத்தது டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே சேம் டிஸ்பிளே தான். ஃபோன் 1 என்ன கொடுத்துருந்தாங்க, 120Hz ஆம்லேட் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. அதே தான் இதிலே ரீட்டர்ன் பண்ணியிருக்காங்க. என்ன 6.5 இன்ச்லேருந்து 6.7 இன்ச் போயிருக்காங்க. சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு அப்கிரேடாக நிச்சயமாக கன்சிடர் பண்ணவே முடியாது. அதனால ஃபோன் 1 இருக்க டிஸ்பிளே தான் ஃபோன் 2 உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது ப்ராசஸர், இதில் மட்டும்தான் மெயின் சேஞ்சஸே கொண்டு வந்திருக்காங்க. ஸ்னாப்ட்ராகோட 8+Gen1 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர், ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர். இப்போ வர்ற நிறைய மொபைல் ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ப்ராசஸரோட தான் லான்ச் ஆகுது. அது நம்மளுக்குலாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு தாராளமாக சொல்லலாம். இது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் கொண்டு வர்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த மொபைல் ஃபோன் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ப்ரைஸிங் பார்க்கும்போது கடைசியாக பார்க்கலாம். ஆனால் இந்த ப்ராசஸர் கொண்டு வந்தது ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் தான் சொல்ல முடியும். ஏன்னா Snapdragon 778G 8+Gen1 நல்ல ஒரு அப்கிரேடு. இது என்ன ஒரு பழைய ஃபிளாக்ஷிப் ப்ராசஸராக இருந்தாலும் இது ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர், அதுதான் முக்கியமாக சொல்லி ஆகணும். அடுத்தது கேமரா, இதில் தான் ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்னே சொல்ல முடியும். ஏன்னா கேமரா வந்து அதே ரெண்டு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. நான் 3 கேமரா செட்டப் மேக்ஸிமம் வரும்னு நினச்சேன். டெலிஃபோட்டோ லென்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய லீக்ஸும் இருந்தது. நானும் ரொம்பவே எதிர்பார்த்தேன். அது இல்லாதது எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. சில பேருக்கு அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அது இல்லாமல் இருந்தது, எனக்கு ஓரளவுக்கு பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும். மெயின் சென்சார் பார்த்தீங்கன்னா 50MP சோனியோட IMX890 சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல சென்சார். இப்போ வர நிறைய மொபைல் ஃபோனில் இந்த சென்சார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. OnePlus Nord 3 இதாக இருக்குது, OnePlus 11R இதாக இருக்குது, OnePlus 11 இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் OPPO Reno10 Pro Plus லான்ச் ஆனதில் அதுலேயுமே இதே சென்சார் தான் இருக்குது. அதனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்க எல்லா மொபைல் ஃபோன்லையுமே இந்த சேம் சென்சார் தான் இருக்குது. அதனால் இவங்க ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டாக எதையும் பண்ணிடல. ஆனால் அது ஒரு நல்ல சென்சார் தான். அது இப்போ ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன்லாம் இருக்குன்னா அது ஓரளவுக்கு நல்ல சென்சார் தான். அடுத்தது 50MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புது சென்சார்லாம் கிடையாது, நத்திங் ஃபோன் 1 பார்த்தீங்களேன் அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃப்ரண்ட் கேமராவில் 50MP கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் 1080p வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும், 4K ரெக்கார்ட் பண்ண முடியாது. Snapdragon 8+Gen1 உங்களால் 4K ரெக்கார்ட் பண்ண முடியும் ஃப்ரண்ட் கேமராவில் கூட. ஆனால் இது வந்து நத்திங் ஃபோன் 2 கொடுக்காததே எனக்கு ஒரு மைனஸாக தான் தெரிஞ்சது. ஏன்னா இவங்க கேமராஸில் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் கொண்டு வரல, ரெண்டு கேமரா செட்டப் தான் கொண்டு வந்துருக்காங்க. அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். நத்திங் ஃபோனில் வந்து அதே அல்ட்ராவைடு கேமரா கொண்டு வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் பிரைமரி கேமரா மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அதில் 4K கூட கொடுக்காம இருந்தது எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தான் தெரிஞ்சது. இதே பிரைமரி கேமராஸோட நிறைய மொபைல் ஃபோன் இருக்குது, அப்புறம் ஏன் நான் நத்திங் ஃபோன் 2 பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் மார்க் தான் இதில் வருது. அதனால் கேமரா பொறுத்த வரைக்கும் டோட்டலி டிசப்பாயின்மெண்ட் தான். அடுத்தது சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நத்திங் ஓஎஸ் 2 கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. அது நீங்கள் பார்க்கும் போதே ப்ரெசன்டேஷன் எல்லாத்துலேயும் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே நல்லா இருக்குது. புதுசாக யூனிக்கான இன்டர்ஃபேஸ் மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. ஓஎஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. எப்பயும் பார்க்குற யூஏலாம் விட இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரென்ஷியேட்டாக தெரியுது. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்பயுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணிடுறாங்க, அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுத்துட்றாங்க. அதனால் சாஃப்ட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் நத்திங் ஃபோன் 1 வந்ததில்ல. அதனால் ஃபோன் 2 அப்படி தான் இருக்க போகுது. சாஃப்ட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் நத்திங்கை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. இதுக்காக மட்டும் இந்த மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறாரு தான் பர்ச்சேஸ் பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி தான் இந்த லான்ச்சே இருந்தது, ரொம்ப யூனிக்காலாம் இல்லை. ஆனால் நத்திங் ஓசியோ இந்த ப்ரெசன்டேஷன் ஃபுல்லாகவே யூனிக் யூனிக்னு தான் சொன்னார். ஆனால் அந்த யூனிக் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு எல்லா ஃபோன்ஸ் மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. இந்த ஓஎஸ் தவிர எல்லாமே எனக்கு கொஞ்சம் போர் அடித்த மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. அடுத்தது பேட்டரி, 4700mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இப்போ 45W ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது 20,000-30,000 மொபைல் ஃபோன்ஸில் கூட உங்களுக்கு 60W-80W வரைக்கும் சார்ஜிங்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க இன்னும் லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸே அதிகம். ஆனால் இவங்க இன்னும் 45W கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்னாப்ட்ராகன் 8+Gen1 வர மொபைல் ஃபோன்ஸில் 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் iQOO Neo 7 Pro இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது இவங்க இன்னும் 45W போயிருக்கதே எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மைனஸாக தான் தெரியுது. இப்போ அவங்க கொடுத்துருக்க எல்லா ஸ்பெக்கையுமே பார்த்தாச்சு, அதில் நிறைய மைனஸ் இருக்குது, நிறைய ப்ளஸ் இருக்குது. இப்போ ப்ரைஸிங்க்கு வருவோம். ஃபைனலாக ப்ரைஸிங் தான் ரொம்பவே முக்கியம். ஒரு பிராண்ட் எதில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரைஸிங் தான்
தான் சொல்லுவேன். ஏன்னா வேல்யூ ஃபார் மணி மொபைல் ஃபோன் தான் இப்போதைக்கு நல்லா சேல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஐகோட எல்லா மொபைல் ஃபோன்ஸும் எடுத்தாலும் சரி, சாம்சங்கோட S20 FE எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய மொபைல் ஃபோன் வேல்யூ ஃபார் மணி கேட்டகரியில் வருது. அதனால தான் அந்த மொபைல் ஃபோன்லாம் நல்லா சேல் ஆகுது. ஆனால் நத்திங் ஃபோன் 2 இதில் நல்லா சொதப்பிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஃபோன் ஒன்றுமே அப்படி தான் இருந்தது. ஆனால் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்த மொபைல் ஃபோன்ஸுக்கு அந்த மொபைல் ஃபோன் நல்லா யூனிக்காகவே தெரிஞ்சது. ஆனால் ஃபோன் 2 நிச்சயமாக அப்படி இல்லை. ஏன்னா ஃபோன் 2க்கு காம்படிஷனாக எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட் 3 இருக்குது, ஐகோட நியூ 7 ப்ரோ இருக்குது, ஒன் ப்ளஸ் 11 இருக்குது. இந்த இவ்வளோ மொபைல் ஃபோனுக்கும் காம்படிஷனாக ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் ஆகுதுன்னா அது நிச்சயமாக ஓரளவுக்கு யூனிக்காக தெரியணும். அப்போ மட்டும்தான் இவங்க ப்ரைசிங் கொஞ்சம் அதிகமாக பண்ண முடியும். ஆனால் இப்போ அவங்க ப்ரைசிங் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிடுவாங்க. 45,000 ரூபா கொடுத்து மற்ற மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணாமல் இந்த மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்படி என்ன யூனிக்காக இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால் நத்திங் ஃபோன் 2 நிச்சயமாக எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. அதே ப்ராசர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சா அதே ப்ராசர் உங்களுக்கு ஐகோ நியூ 7 ப்ரோவில் 35,000 ரூபாய் கிடைக்குது, 10,000 ரூபா கம்மியாக கிடைக்குது. அப்படி இல்லை எனக்கு ஐகோலெலாம் ஓரளவுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினச்சா கூட ஒன் ப்ளஸ் 11 இருக்குது, 40,000 ரூபாய் கிடைக்குது, 5,000 ரூபா அதோட கம்மியாகவே கிடைக்குது. கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சேமாக தான் இருக்க போகுது, ஏன்னா அதே சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஷியல் இருக்கிறது இல்லை. கேமராஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நினச்சா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் நாட் 3 இருக்குது, இதே சேம் சென்சாரோட தான் இருக்குது, ஆனால் 33,000 ரூபாய் கிடைக்குது. அதனால் இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக நிறைய மொபைல் இருக்கும்போது நத்திங் ஃபோன் 2 யார் பர்ச்சேஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. அதனால் இவங்க ப்ரைசிங்கில் நல்லாவே சொதப்பி வச்சிருக்காங்க. நத்திங் ஃபோன் ஒன்று லான்ச் ஆகும்போது அதிகமான ப்ரைஸ்லாம் லான்ச் ஆனிச்சு, அதுக்கப்புறம் கம்மியானுச்சு. அந்த மாதிரி வேணால் இந்த மொபைல் ஃபோன் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இது எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிக்சலும் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் லான்ச் பண்ணுற எல்லாருமே இப்படி தான் லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்மி பண்ணிடுறாங்க. அது மித்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, ஆனால் இந்த 40,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட் கேட்டகரியில் உங்களுக்கு நிறைய மொபைல் ஃபோன் நல்ல மொபைல் ஃபோன்ஸ் கிடைக்குது. ஆனால் இந்த மூணு மொபைல் ஃபோன்ஸ் இருக்கும் போது நத்திங் ஃபோன் 2 யாரும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. நத்திங் ஃபோன் 1லேருந்து ஃபோன் 2க்கு ரொம்ப பெரிய ஹைப் இருந்தது. அந்த ஹைப் டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட் தான் நான் சொல்வேன், என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது. உங்களுக்கு நத்திங் ஃபோன் 2 பார்க்கும்போது என்ன தோணுச்சு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் நத்திங் ஃபோன் 2 பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஐகோ நியூ 7 ப்ரோ 1+11R இதை பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம ஃபைடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.